மனம் நாறுவதற்கு எது காரணம் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் மறையே மனசுக்கு மலம் சொன்னார்னா சித்தமலம் அறிவித்தார் பிரிய வார்த்தை மனசு நாறு அப்ப மனசு நாறுதுன்னா தேங்க காமம் பொல்லாத காமமாகவும் பொறாமையாகவும் பேராசையாகவும் அதிக காவல வரம்பு கடந்த சினமாகவும் அநேக கேடுகள் இருப்பதால் மனசு நாறு சித்த நாறு அது அறுக்குனார் அப்ப சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தனை கருளை எவ்வாறு யாரு பெறுவார்களோ சாட்சியினர் அப்புறம் மாணிக்க வாசருக்கு எல்லா உள்ள கடவுள் அருள் செய்தார் அப்ப சித்தம் மலம் அறுக்கணும் சித்தம் மலமாவதுக்கு என்ன காரணம் தேக குற்றம் தேக குற்றம் என்பது என்ன மலத்தில சுக்கிலம் அது காமம் அந்த காம தேகத்தை காம தேகம் சித்தத்தை நார செய்கிறது சித்தம் நாறுவதற்கு சித்தம் நாறிய சித்தம் மலம் அசுத்தமாக மனசு அசுத்தமாக இருக்கு மன அசுத்தமாக காரணம் தேக அசுத்தம் தேக அசுத்தம் நீங்குவதற்கு தேக அசுத்தம் நீங்குவதற்கு நம்மால் முடியாது அப்ப செய்வ உணவு பக்தி புண்ணியம் அப்படியே செய்துட்டே வர்றான் அவ செய்ய 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 ஏதாகும் தேகத்தை பற்றி உணர்வான் ஆமாம் இது நாச நாத்தமுள்ள தேகம் இது காம தேகம் அதன் காரணமாக மனமாசி ஏற்பட்டிருக்கு அது ஆசானை கேட்கிறான் சித்தமலம் அறிவித்து அறிவித்து நான் அந்த ரூ இல்லை அறுத்து பெரிய ரூ வழிநாரா அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அப்போ ஒருவன் மனமாசி நீங்க வேணுமென்றால் உடல் மாசு நீங்க வேண்டும் உடல் மாசு நீங்கினால் என்று மனமாசி நீங்காது உடல் மாசு நீங்கினால் என்று உயிர் மாசு நீங்காது இந்த அசுத்த தேகத்தை தான் ஆன்மா இருக்கு ஆன்மா ஆன்மா எப்போ மாசுபடுதுன்னா அசுத்த தேகம் சுத்த தேகத்தில் ஆன்மா மாசுபட முடியாது அசுத்த தேகத்தில் ஆன்மா மாசுபட்டு இருக்கும் மாசுபட்ட ஆன்மா அறிவாக மாறும் அறிவு என்ன செய்யும் அந்த அந்த அறிவு அசு தீமையான காரியம் செய்யும் தீமையான காரியம் செய்துவிட்டு மறுபடியும் நரகத்தில் போகும் அப்போ அந்த ஆன்மா என்பது அறிவு அல்லது கடவுள் அவன் என்ன செய்கிற பாணி ஞானிகள் என்ன செய்கிறான் சித்தமலத்தை அறுக்கிறான் யார் துணை கொண்டு சித்தமலம் என்பது என்ன மனசு நாறுது உடல் நாற்றம் உடல் நாற்றமே ஆன்மா நாற்றம் ஆன்மா நாற்றமே அறிவு நாற்றம் அறிவு நாற்றமே செய்கையெல்லாம் அசுத்தம் அடிப்படையே பலகீனமாக இருக்குது ஐயா என்னையா செய்ய போகிறேன் அடிப்படையே பலகீனம் என்னையா செய்ய போகிறேன் இது எப்படியா உடைக்கிறது படைக்கும் போதே சேர்த்து படைச்சு தொலைச்சிட்டானே சுத்த தேகம் படைக்கக்கூடாத கடவுள் சுத்த தேகம் படைக்க வாய்ப்பே இல்லைப்பா சுத்த தேகம் பிரம்மமாக இருக்குது சுத்த தேகம் எப்படி இருக்குன்னா எங்கு வியாபித்த பரம்பொருளாக இருக்குது சுத்தமாக இருக்கக்கூடிய ஒன்று சுத்தான்மா ஜீவா பரமானமாக இருப்பது சுத்தமாக இருக்குது அது ஜீவான்மா மாறும்போது ஒன்று துணை சேர்க்க வேண்டியிருக்கு தனி செய்ய வேண்டிய எரியாது ஏதோ ஒரு துணியை கனியாக நடிச்சா தான் செய்ய பிடிக்கும் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்